Hello friends, welcome to Jora's Kitchen. So iniki vandu Sunday. So Sunday iniki special lunch vlog mari dhaan na iniki poda poren. So adukkaga first na enna menu nu solirren. Nechoru mutton talcha eral gravy anga. Okay, eral semi gravy mari panna poranga. My husband da samaikka poranga iniki talcha mattum na seiya poren. So one by one recipe naanga podrom. First prawn gravy panna poranga so adukana theviyana things na ready panni vechirukanga 2 to 3 vengayam undu nalla podiya narukkunadhu 2 to 3 thakkali medium size podiya narukkunadhu ore or pachamulaga last la konja flavor kaga add pandrathukku konjama kothamalli so masala la onnu nama special la arachi poda porudilla or simple ana prawn gravy dhaan panna porom prawn gravy ku vandu prawn vandu eduthu kaluvi அந்த குடலும் எடுத்தாச்சு டிவைன் பண்ணியாச்சு ஸோ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் ஒரு ப்ரான் கிரேவி நம்ம பண்ணிடலாம் ஸோ ஒரு கடாய் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப பெருசாக தாளிக்க போகிறதில்ல நான் வந்து இந்த பெரிய பிளாக் காடமும் ஒரே ஒரு ஸ்டார் அனிஸும் எடுக்கிறேன் ஏன் இவ்வளோ கம்மியாக போடுறேன்னா அதுக்கப்புறம் நான் கரம் மசாலா கொஞ்சம் போட போகிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா ஃபைன்லி சாப்ட் ஆனியன்ஸ் இது இந்த பொடிசாக நறுக்கிடுங்க இது வந்து நல்லா வதக்க போகிறோம் நம்ம சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம சால்ட் போட்டுடலாம் வெஹிக்கிள்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் வெறும் டெலிவரி பாய்ஸ் மட்டும்தான் போகிறாங்க லாக்டவுன் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப திருப்பி போட்டுருச்சு ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் கொஞ்சம் பொழுது போன மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுடலாம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க போட்டு வதக்கும் போதே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒரு ஸ்மெல் ஒன்று வரும் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகணுங்க நல்லா முஷியாக வந்துடணும் அது உரு தெரியவே கூடாது இந்த மாதிரி பெருசு பெருசாக பீஸு கிரேவி மாதிரி ஆகிடணும் அது அந்த வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நாங்கள் வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு வேக வைங்க ஃபியூல் கொஞ்சமாக சேவ் ஆகும் இந்த பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இது இல்லாட்டி கசந்துடும் மசாலா ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து எல்லா ப்ரான்லேயும் படுற மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் இந்த ப்ரானே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இதை வந்து கொஞ்ச நேரம் கவர் பண்ணி வைப்போம் ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் தண்ணியே ஊற்றலை ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்ட்டு இந்த டைமு உப்பு காரம் இதெல்லாம் சரி பார்த்துக்கோங்க நம்ம இன்னும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ண வேண்டியது கடைசியில் அப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரான் நல்லா வேகணும் உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும் நல்லா கொதிச்சிட்ருக்கு அந்த டைமில் கொஞ்சமாக கிரேவிக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் 1/4 கப்பு தான் ஊற்றிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வந்துட்டு ப்ரான் நல்லா வேகட்டும் ப்ரான் ஒரு 1/2 வெந்துருச்சு ஸோ இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் நான் டெட்ரா பேக் வாங்கியிருக்கேன் கொஞ்சமாக தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு மிக்ஸ்
கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நல்லா ப்ரான் வேகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான், ப்ரான் ரொம்ப நேரம் வச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். இன்னும் ஒரு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அது வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. ஸோ இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா சாப் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் போட்டுருவேன். ஸோ அது கூட கொத்தமல்லி இலையும் போட்டுருவோம். அவ்வளோதாங்க, ப்ரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரம் உப்பு அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி. சில பேர் காரம் கொஞ்சம் தூக்கலாக போடுவாங்க ப்ரான் கிரேவியில். நான் குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா லாஸ்ட்டு டைம் லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் காரம் ஆட் பண்ணணும் அப்படின்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க, இன்னொரு பச்சை மிளகாய் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெய்ச்சோறு வந்து நம்ம சீரகச்சம்பா அரிசியில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணது, ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து கீறியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஸோ இது இதுவும் சிம்பிளான டிஷ்ஷு, பட் ரொம்ப நல்லா வரும். நெய்ச்சோருக்கு இந்த அலக்கில் வந்து ரெண்டும் கொஞ்சமும் அந்த பேக்கெட்டில் இருந்தது ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கழுவிட்டு நம்ம வந்து வடிச்சிடலாம். ரொம்ப நேரம் இங்கே ஊறணும்னு அவசியம் இல்லை பாஸ்மதி மாதிரி. ஸோ ஒரு சட்டி வந்து காய வச்சாச்சு, இப்போ நெய் போட்டுடலாம். கொஞ்சம் நெய் சோறுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் நான், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் எண்ணெயும் போட்டுக்கிறேன். நெய்ச்சோறு வந்து ஒரு ரிச்சான டிஷ்ஷு, அதிலலாம் நீங்கள் வந்து நெய் எண்ணெயெல்லாம் கம்மி பண்ணிகிட்டு இருக்காதிங்க, டயட் டிஷ் மாதிரி. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக பட்டை போட்டுக்கோங்க, ஒரு 4 to 5 க்ளோஸ், ஒரு 2 ஏலக்காய். இது இந்த பாண்டான் லீஃப்னு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா போட்டுக்கலாம். ரொம்ப பே லீஃப் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போடுறது மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுருவோம். இதில் பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வெங்காயம் போட்டுருவோம். பிரியாணி மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு நெய்ச்சோறுமே வந்துட்டு கல்யாணத்துக்கெலாம் போடுவாங்க. கேரளா, சவுத்து, டவுன் சவுத்தில், நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு முஸ்லீம் வெட்டிங்ஸில் வந்துட்டு நெய்ச்சோறு போடுவாங்க. நெய்ச்சோறும் கோழி குழம்பு இல்லை மட்டன் குழம்பு அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ இதே மெத்தடில் வந்துட்டு நம்ம தண்ணிக்கு பதிலில் நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா தேங்காய் பால் சாதம் ஆகிடும். ஸோ அதுவும் இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது உடனே வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ புதினா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கீழே ஒட்டும், இப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு, இப்போ அரிசி போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து ஒரு அளவுக்கில் நம்ம ரைஸ் எடுத்ததுனால 1 காப்படி அளவு இது. ஸோ இதில் 2 காப்படி போட்டிருக்கேன் நான். ஸோ காப்படி இல்லாதவங்க, ஸோ இதில் தான் நம்ம ரைஸ் எடுத்தோம். ஸோ இதில் 1 கப் எடுத்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த
வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் சோ இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திர வரைக்கும் நம்ம இத வச்சிரலாம் அடுப்புல கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போட்டுறலாம் இத சோ இந்த டைம்ல நீங்க வந்து உப்புலாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கரிக்கிற மாதிரி தான் இருக்கணும் இந்த ரைஸ்ல ஏனா அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறமா ரைஸ் வெந்ததுக்கு அப்புறம் கரெக்ட்டா வரும் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நான் போட்டுக்கறேன் पाती आलमोस्ट वती रोम कमिया तीर सो इत वो नम्बर दम वो ना मलर् वो ना आफ पड़े स्टव इंब दम वाला ना कल वैसे मेल पात्र वैसे मूड़ों हईल वो पत् निषम सिम वो पत् निषम वो दम 15 to 20 minutes இப்படி தம்ல வச்சதுக்கு அப்புறம் நான் அதை ஆஃப் பண்ணிட்டேன் சோ இது வந்து அப்படியே மூடி போட்டு அப்படியே வச்சிடுங்க இன்னும் ஒரு 20 minutes to half an hour கழிச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் नेक्स्ट दाल चाक नम्म रेडी पन्निडलाम अदुक्काग कुक्कर्ल वंदु परुप्पु वच्चेन सो अदे कुक्कर मरडी वाश पन्निट्टु कोंजमा आयिल पोट्टिरुक्केन इदिल पाथींगन्ना तोरम परुप्पु कडले परुप्पु तोरम परुप्पु ओरु कप्पुनाक कडले परुप्पु ओरु काल कप्पु अंद रेशियोल एडुत्तुकोंग पोट्टिट्टु कोंज नेरम ऊर वच्चिट्टु नार्मला तण्णि ऊत्ति नम्म वेग वच्चि एडुत्तोम ना रेंडे रेंडु विसिल तान वेग वच्चि एडुत्तेन मंजत्तूळुम आयिलुम पोट्टेन सो इतमी कुछ मुलस मुलसा पर्प अब दाल चाक पिड़ी उ ना मसिजी वेणूना नहीं ना वेग वाला ऐसा नम्बर मरड़ियों अंत मटन ग्रेवल कोटी को रेडिया नया वेटी आफ दाल चाक इनके ना कुछ डिफ्रंटा पड़पे रेसिपी शेर पड़लान शूट पड़े ओके आयिल ना का वाने ना रंब इले पड़े पटमा कुछ मूणु ऐलका रेंड क्राम्बु और चिन्न तुंड पट्ट और चिन्न पीस स्टार एनीस पोट्टुक्करें नेक्स्ट करुवप्पिल कोंजमा चीरगम वंदु ओन्नु रेंडा उडैच्चि वच्चिरुक्केन अदैयुम सेर्त्तुक्कोंगा नल्ल ओरु फ्लेवर कोडुक्कुम इदु कूड कोंजमा वेंगायम और चिन्न वेंगायम दान एडुत्तिरुक्केन नींगा वेंगायत्तै अरैच्चि कूड पोट्टुक्कलाम सो वेंगायम नल्ला वरंगट्टुम वरंगनक्कु अप्पुरमा नम्म इंजी पूंडु पेस्ट पोट पोरोम आनियंस नल्ला वरंगिरुच्चु इदु वंदु ओरु टेबल स्पून अलवुक्कु इंजी पूंडु पेस्ट सेर्त्तुक्कोंगा सेर्त्तुट्टु पच्चै वासना पोर वरैक्कु नल्ला मिक्स पण्णिडुंगा दाल चाक्कु मटन वांगिट्टु वंदांगा सो अदिलिरुंदु ना कोंजम एलुम्बु दाल चाक्काग सेव पण्णिरुंदेन सो अदै तान ना पोडुरेन नींगा तनिया वंदु दाल चाक्कुन्नु केट्टींगनाक्का कडैल तरुवांगा सो करियोड अंद नल्लि एलुम्बु अदुक्कप्पुरम नेंजेलुम्बु इदुदान मेन इरुक्कु सो इदु नल्ला वदंगट्टुम कोंजम रेंडु निमिषम इंद आयिलोड सेर्ந்து नल्ला वदंगट्टुम ओके रेंडु निमिषम नल्ला मटन वदंगिरुच्चु इप्पो नम्म एल्ला मसालासुम पोड आरंभिच्चिरलाम ना चिल्ली पौडर रेंडु स्पून अलवुक्कु पोडुरेन अडुत्तु मंजत्तूळ कोंजम नरियावे सेर्த்துக்கோங்க मंजत्तूळ இதுக்கப்புறமா நீங்க கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் என்கிட்ட கறி மசாலா தூள் இல்ல அதனால கொஞ்சமா சீரக தூள் ஒரு 1 ல இருந்து 1/2 டீஸ்பூன் அதோட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போடுறேன் இதோட உப்பு சேர்த்துங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட் ना आलरे दालचा रेसिपी पटर अब कुछ डिफ्रंटा परपोड़ वो ना मुल वेग वे रेसिपी कुछ डिफ्रंटा ना पाता से कामिकलान इवान अल्व ती ऊत मटने वो ना कुनी एल वो नेक्स्ट स्टेप कामिक मटन एल वो ना वंदरच इतकूँ वो நம்ம பருப்பு வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அத சேர்த்துங்க ஃபுல்லா அதுல இதிலே இப்ப நம்ம காய்கறி எல்லாம் போட போறோம் என்கிட்ட வந்து கத்திரிக்காயும்
இது உருளைக்கிழங்கு இருக்குது. ஆக்சுவலாக தால்ச்சாக்கு வந்து மாங்காய் வாழைக்காய் முருங்கைக்காய் இது எல்லாமே போடுவாங்க. ஸோ இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு விசிலுக்கு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன். காயெல்லாம் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக அதில் வந்து புளி தண்ணி, புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே தக்காளி ஒரு ஹாஃப் தக்காளி போட்டுக்கிறேன். அதோட பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ புளியோட பச்சை வாசனை போன பிறகு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா தலை தலைன்னு கொதிக்குது. இந்த டைமில் புளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ கடைசியாக இதில் வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பால், ரொம்ப போட்டுறாதீங்க. நான் வந்து டெட்ரா பேக் தேங்காய் பால் தான் ஊற்றுறேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். லைட்டாக தண்ணியில் கலைச்சிட்டு போடுறேன். அது கூட கொத்தமல்லி, அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பால் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. டேஸ்ட்லாம் பார்த்துருங்க முதலேயே. ஸோ எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது நல்லா தண்ணியாக அந்த மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் ஆக ஆக அப்படியே திக் ஆயிரும். ஸோ சூப்பராக ஒரு வித்தியாசமான தால்ச்சா ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.